வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஜென்ரல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. அதனோட ஸ்லைடிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கான, நேற்று வரைக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அதனோட டோட்டல் ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்த கட்டம், நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே, ஸ்லைடிங் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட சீட் அலாட்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ரவுண்ட் 2 நமக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1159 சீட் வந்து ரவுண்ட் 1 வந்து வேக்கண்டாக இருந்தது. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ஸ்லைடிங்லேயும் சரி, சீட் அலாட்மெண்ட்லேயும் சரி, கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 1159 சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தெரிய வரும். ஸோ அந்த நம்பர்ஸில் வந்து கொஞ்சம் பேர் வெளியே போயிருக்கலாம், சில 100 பேர் கூட வெளியே போயிருக்கலாம். அப்போது இன்னும் சில 100 இடங்கள் வந்து இதில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு சீட்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வேறொரு விஷயமும் நடந்திருக்கும், ஸ்லைடிங். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைடிங் கொடுத்துருப்பீங்க. ஸோ யாராச்சும் டாப் ரேஞ்சில் வேண்டான்னு வெளியே போகும்போது உங்களோட சீட் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து ஸ்லைடிங் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்லைடிங்கில் மேலே போக போக கீழே இருக்கிறவங்களுக்கான ஸ்லைடிங் மேலே போய் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் ரவுண்ட் 2 அலாட்மெண்ட்டுக்கு வந்து சேரும். ஸோ இன்னும் சில 100, கிட்டத்தட்ட ஒரு 1300-1400 சீட்ஸ் வரைக்கும் வந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு வந்து அவைலபிளாக இருக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.